சபையில் உரையாற்றும் போது அச்ச உணர்வு இருக்க வேண்டுமே தவிர அலட்சிய உணர்வு இருக்கக்கூடாது என்பதை என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பயம் அச்சம் மட்டுமல்ல, இன்று பயம் அச்சம் மட்டுமல்ல, ஒருவித மனமகிழ்ச்சி நெகிழ்ச்சியாலும் நான் ஆட்பட்டிருக்கிறேன். சென்றாண்டு என் பதில் உரைக்காக நான் எழுந்து நின்று தலைவர் அவர்களே என்று விழித்த போது என் தலைவர் எழுந்து நின்று என்னை பற்றி ஆற்றிய புகழ் உரை என் நெஞ்சில் இன்றும் நிழலாடி கொண்டிருக்கிறது. அதேபோல் தாங்களும் இந்த மாமன்றத்தில் இருக்கிற மதிப்புமிக்க தலைவர்களும் என் மீது கொட்டிய பாசமழையினுடைய ஈரம் இன்னும் காயாமல் தான் இருக்கிறது. கமலபாதி திருப்பாதி என்கிறவர் காங்கிரஸிலே ஒரு மூத்த தலைவர், மோதிலால் நேருக்கு நண்பர், ஜவஹர்லால் நேருவை மை டியர் பாய் என்றுதான் பார்லிமெண்ட் அல்ல வீட்டில் அழைப்பார். சுருக்கமாக சொன்னால் அந்த குடும்பத்துக்கு அவர் ஒரு குரு. இந்திரா காந்தி அவர்கள் பிறந்த பொழுது அவருக்கு சின்ன குழந்தை எடுத்து ஜாதகம் கிடைத்தவர். நேருவை மை டியர் பாய் என்று அழைக்கக்கூடியவர்கள் இந்திய அரசியல ரெண்டு பேர் தான், ஒன்று திருப்பாதி, இன்னொன்று வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பி சி ராய். அந்த பி சி ராய் எப்படிப்பட்டவர் என்றால், மேற்கு வங்கத்திலிருந்து அசாம் பிரிந்த பொழுது வங்கத்துக்குரிய எண்ணெய் கிணறுகள் அசாமுக்கு போகிறது என்று தெரிந்தவுடன் போன்ல சொன்னார், மை டியர் பாய் இதுதான் உங்கள் முடிவு என்று கேட்டால், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கெஸ்ட் ஹவுஸுகளும் தூதுவர ஆலயங்களாக மாறும் என்று சொன்னவர் பி சி ராய். அதே போன்ற ஒரு தைரியசாலி, இன்னும் சொல்ல போனால் குருவாக இருக்கிறவர் நம்முடைய திருபாதி அவர்கள். அந்த திருபாதி அவர்கள் நேரு காலத்திலே அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமராக வந்த பொழுது அந்த அமைச்சரவையிலே அவர் சேர்ந்தார். பலர் கேட்டார்கள், நீங்கள் அவரிடத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் தூக்கி வளர்த்த குழந்தை பிரதமராக இருக்கிறதே, அதனிடத்திலே நீங்கள் பணியாற்றப் போகிறீர்களா என்று. அப்போது திருபாதி சொன்னார், நான் அலகாபாத் குடும்பத்தினுடைய விசுவாசி, எனக்கு தெரிந்ததெல்லாம் நேருவின் முகம்தான். அது இந்திரா காந்தி அங்கே உட்கார்ந்தாலும் சரி, அல்லது ராஜீவ்காந்தி உட்கார்ந்தாலும் சரி, சஞ்சய் காந்தி உட்கார்ந்தாலும் சரி, அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் யார் உட்கார்ந்தாலும் எனக்கு நேருவாக தருவார்களே தவிர அவர்களை மித்திர பேதம் பார்ப்பதற்கு என்னால் முடியாது என்று சொன்னார். நான் கோபாலபுரத்து குடும்பத்தினுடைய விசுவாசி, இங்கே உட்கார்ந்திருப்பது மதிப்புக்குரிய மு க ஸ்டாலினா இல்லையா என்பதல்ல, இங்கே நான் காண்பது என் தலைவருடைய முகம்தான். எனவே நான் அந்த மன்றத்திலே உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு நிமிடமும் அதை நினைத்துதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த நினைவோடு தான் ஒரு நாள் அல்ல, ஒரு விடம் அல்ல, கிட்டத்தட்ட 89 இருந்து திமுக எப்பொழுது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த துறையை என்னிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பொதுப்பணி துறையை உலக வங்கியினுடைய வற்புறுத்தலால் இன்றைக்கு நீர்வளத்துறை என்றும் பொதுப்பணித்துறை என்றும் பிரித்திருக்கிறார்கள். எந்த துறை எப்படி பிரித்தாலும் நான் அவரிடத்தில் கூட கேட்டேன், எனக்கு நீர்வளத்துறை தான் வேண்டும் என்று கேட்டேன். ஏனென்றால் இந்த துறை நான் எனக்கு ஊனோடு உயிரோடு கலந்துவிட்ட ஒரு துறையாகவே நான் கருதுகிறேன். ஆகையினால் இந்த துறையில் நான் பணியாற்றுவது என் தலைவர் தந்த அந்த பெருமை என்று கருதிக்கொண்டு இன்றைக்கு உங்களிடத்திலே நீங்கள் பேசுகிற பொழுது இதையெல்லாம் கேட்டு பதிலளிக்கிற பெருமை எனக்கு கிடைத்திருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர்கள், இன்றைக்கு பலர் பேசினார்கள். இங்கே நம்முடைய மதிப்புக்குரிய ஓ எஸ் மணியம், திரு ராமகிருஷ்ணன், திரு சபாரத்னம் ராஜேந்திரன், திருமதி விஜயதரணி, டி கே ஜி நீலமேகம், ஜி கே மணி, சரவணன், மதிப்புக்குரிய தாமோதரன், இவர்கள் எல்லாம் இந்த உரையை நிகழ்த்தினார்கள்.
எல்லாருடைய உரையையும் நான் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த பொதுப்பணித்துறை, அதே போன்று நெடுஞ்சாலைத்துறை, அதே போன்று கல்வித்துறை, இந்த மாதிரி முக்கியமான துறைகளிலெல்லாம் பெரும்பகுதி பாலிசிகளைகளும் விட்டுவிட்டு அவர்கள் தொகுதியிலே தான் அதிகமாக பேசுவார்கள். காரணம், இந்த துறையிலே ஒன்று இரண்டு நம்ம துறைக்கு நம்ம தொகுதிக்கு வந்தால் பெருமையாக இருக்கும் என்று. இங்கே பேசியவர்கள் அவ்வளவு பேரும் ஒன்றை மறக்காமலே பேசினார்கள், அதாவது செக்டாம் தேவை, செக்டாம் தேவை, செக்டாம் தேவை என்று. ஆனால் எனக்கு கட்டத்தான ஆசை, ஆனால் மணி ஒருவர் தான் என் நிலைமை பேசினார். அவர் நான் படிக்கிற பொழுது இந்த இலாக்காவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பணத்தை பார்த்து, ஆனால் நிதி இல்லையே, அதிகம் ஒதுக்கப்படவில்லையே என்று சொன்னார். அது இந்த மாதம் ஒதுக்க விட்டால் கூட அர்த்தமா அடுத்த ஆண்டு ஒதுக்கி கொள்ளலாம், இட இந்த பட்ஜெட்ல தான் ஒதுக்க வேண்டும் என்பதல்ல. முதலமைச்சர் நினைத்தால், பிரம்மா நினைச்சா ஆயுளுக்கு பஞ்சமான்னு கேட்டான், முதலமைச்சர் நினைச்சா பணத்துக்கு பஞ்சமா, எப்போ ஒன்னா எதை ஒன்னா நடத்திக்கிட்டு போயிடலாம், ஆகினால் அவர் இருக்க பயம் என்று நீங்கள் சொன்னா கேட்டேன். அதனால தான் நான் முதல்ல சொன்னார், போன வருஷம் 1000 செக் டேம்கள் கட்டப்படும் இந்த 5 ஆண்டு காலத்தில் என்று சொன்னோம். ஆனால் சென்ற ஆண்டு நான் வாக்கு கொடுத்தேன் 149 அணைகளை இந்த ஆண்டு கட்டுவோம் என்று. ஆனால் ஒரு 6 மாத காலம் நம்மால் எதிலுமே இயங்க முடியவில்லை. பொதுவாக நம்முடைய அமைச்சர்கள், முன்ன அமைச்சர்களுக்கு தான் தெரியும், ஒரு இங்கே ஒரு தீர்மானம் நிறைவேறினால் அது இலாக்காவுக்கு ஜியோவாக போக வேண்டும். அந்த ஜியோவாக போவதற்கு உடனடியாக இப்போது இந்த கொரோனா மற்ற இதுகளில் 3 மாசம் நாள்தான், அக்டோபர் மாசம், ஏன் நவம்பர் மாதம் கூட வந்துடுது சில ஜியோக்கள். ஆகியனாலே அந்த கொடுத்த வாக்குறுதியை அதிலே முழுக்க நான் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனாலும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் என் நெஞ்சில் அந்த சபதம் இருக்கிறது, அதை குறைஞ்சது ஒரு ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஒரு செக் டேமாவது கட்ட வேண்டும் என்பது என் ஆசை. அதை கூட கலைஞர் தான் சொல்லி கொடுத்தார். ஒரு முறை சொன்னார், ஒரு எம்எல்ஏ இடத்துல கேளு, ரெண்டு ரெண்டு ஏரியா அவன் சொல்ற ஏரியா என்ன சொல்றாரோ அந்த ஏரியா வாங்கு, அது தூர்வார்த்தி கொடுத்ததுன்னு கேட்டார். அது அப்படி மக்களுக்கு எல்லாம் பாராட்டினாங்க. அப்போ அதே முறை தான் நீங்கள் செய்திருக்கிறோம். ஆகையினால இந்த செக் டேமை பற்றி நீங்கள் கவலை விடுங்கள், காலத்தால் செய்யப்படும் என்ற உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 3வது என்ன சொன்னார்கள், புதிய அணைக்கட்டுகள் இல்லையே என்கிறார்கள். இப்ப புதிய அணைக்கட்டுகள் கட்டுறதுக்கு இடமே இல்லை, எல்லாம் கட்டியாச்சு. நாங்க இங்க கூட சரவணன் பேசினார், கலைஞருடைய காலத்தில் கிட்டத்தட்ட 48 அணைகளை கட்டணும். கன்னியாகுமரி எடுத்துக்கோங்களா, அதுல ரெண்டு இருக்குன்னா மாம்பழத்துறையார் கட்டியாச்சு, அதுக்கப்புறம் பொய்கையார் கட்டியாச்சு, அதுக்கப்புறம் நம்பியார் இந்த பக்கம் நம்பியார் கட்டியாச்சு, அவளுக்கு பசியார் கட்டியாச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொடுமுடியார் கட்டியாச்சு, அது இந்த பக்கம் என்ன கடானா கட்டியாச்சு, ராமாநதி கட்டியாச்சு, இருக்கக்குடி கட்டியாச்சு, வாசா கோயில் கட்டியாச்சு, இப்படி வடபடப்படான் எல்லா ஊர்லையும் நாங்கள் கட்டியாச்சு. ஆகையினால இடமே இல்லை. அது இப்பொழுது அது கூட சாத்தியம் இல்லை. இப்போ ஆங்காங்கு இருக்கிற தண்ணீரை நிறுத்தி அந்த தண்ணீரை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ன. ஒருத்தர் கேட்டார், ஒரு IAS படிச்சவரே கேட்டார், இந்த செக் டேம் கட்டுறதுனால என்ன நன்மைன்னு கேட்டார். நான் சொன்னேன், கலைஞர் செக் டேம் கட்டியிருக்கார் மாயனூர்ல. அந்த செக் டேம் கட்டினதுக்கு அப்புறம் மாயனூரை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னால் வறண்டு போன பூமி அது. இன்றைக்கு வளம் குடித்திருக்கிறது, கரும்பும் வாழையும் நெல்லும் இருக்கிறது என்றால் அந்த செக் டேம் தான். செக் டேம் நிறுத்தி தண்ணி நிற்குது, 4 அடிக்கு தண்ணி நிற்குது, ஒன்றும் வேணாம். நீங்கள் இப்போ இந்த பக்கம் போங்க, கடைசியில் பாலாற்றினுடைய இறுதி கட்டத்தில் ஒரு பெரிய செக் டேம் கட்டியிருக்கோம், அந்த பகுதியெல்லாம் எவ்வளோ பெரிய வளமாக இருக்குன்னு பாருங்க. ஆகியனால 100 கோடி கொடுத்து 150 கோடி கட்டு ஒரு அணை கட்டி அதில் கொஞ்சம் ஏர்களுக்கு கொடுத்து விட, இப்படி ஆங்காங்கு செக் டேம் யாரோ சொன்னார், பாலாத்தில் மணி தான் சொன்னார், பாலாத்தில் இது மாதிரி வறண்ட பகுதியில் ஒரு 20-30 கட்டணும்னு. என் பின்னால் உட்காந்து காந்தி பின்னால் கேட்டுனாக்கிறார், நம்ம ஊரில் செக் டேம் உண்டா, நம்ம ஊரில் செக் டேம் உண்டான் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஆகையினால அந்த செக் டேம் கட்டுறது ஒரு நல்ல திட்டம், இந்த அரசு விடாது, தைரியமாக இருங்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னொன்று, நம்முடைய இவர் மணியம் அவர் என்ன சொன்னார், நீங்கள் தான் அந்த பேரேஜ் கட்டுறதை விட்டுட்டீங்கோ, நீங்கள் கதவணை கொட்டுட்டீங்க, கதவணியே இல்லை, கதவணி இல்லைனா, எஸ் இல்லைதான், நாங்கள் இப்போ தான் வந்திருக்கிறோம், 1 வருஷம் தான் ஆச்சு, அதில் 14 கொரோனாவில் போச்சு, 14 வெள்ளத்தில் போச்சு, 14 இப்படி போச்சு, ஆகிய இப்போ தான் இருக்கோம். இனிமேல் பாருங்க மணியம், ஒன்று சொல்கிறேன்,
நீங்க கட்டினீங்க இல்ல, நான் சொல்ல, தஞ்சை புகழ் கதவணை கட்டினீங்க 406 கோடி ரூபா, கீழ்பவானி வாய்க்கால் 993 கோடி ரூபா, காவேரி ஈஆர்எம் 3384 கோடி ரூபா கட்டினீங்க. நீங்க இல்ல, கடன் வாங்கி கட்டினீங்க. கட்டக்கூடாத கடன் வாங்கி கட்டலாம் இல்லன்னு சொல்லல. ஆனா நபார்டில் என்டிஏன்னு ஒரு பிரிவு இருக்கு, அவன் ரொம்ப வட்டிக்கு அந்த மீட்டர் வட்டிக்கு மேல மீட்டர் வட்டிக்காரன் சிரிக்கிறார் பார், ஒன்னாவது அமைச்சர் மீட்டர் வட்டிக்கு மேல மீட்டர் வட்டிக்காரன். இவங்க என்ன பண்ணாங்க, உங்க தொல்லை மாதிரி குறைக்காம சரி வாங்கடா கடனேன்ட்டாங்க. எவ்வளவு தெரியுமா வட்டி? 7.85% வட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுகளெல்லாம் நீ கூட்டி பார்த்தீங்கன்னா 4373 கோடி ஆகுது. இந்த 4373 கோடி இருபடிக்கு மாசம் எவ்வளவு கட்டணும் தெரியுமா? 14 கோடி வட்டி கட்டணும் மாசம் மாசம். நீங்க வாங்கி வச்சுட்டு போயிட்டீங்க மணியா, நான் பட்டு 14 கோடி நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். நல்ல கதை உடைப்பா இது இல்லையே, நடந்துகிட்டு இருக்கேன் தஞ்சை புகழ் நடந்துகிட்டு இருக்கேன், கீழ்பவானி நடந்துகிட்டு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது அவருக்கே தெரியும். ஏன் நாம ஒரு கிளப்பு எடுத்துட்டாங்க. அதனால கடன் வாங்கத்துல கூட நேத்து என் கூட சண்டை போட்டு பார்த்தேன் நான், பைனான்ஸ் செக்ரட்டரியோட பார்த்து பார்த்தேன், தலைவரோட பேசி பார்த்தேன், கொஞ்சமாவது இந்த 7.85 வாங்கலாமான் நமக்கு ஒத்து வராதுன்ட்டாங்க, நமக்கு ஒத்து வராதுன்ட்டாங்க. ஆகையினால எங்களுடைய முயற்சினாலே கொஞ்சம் குறைஞ்ச வட்டி உள்ளவன் எவனாவது இருந்து அந்த பார்த்து வாங்கி நிச்சயம் பார்த்து வாங்கி இவருடைய கடைகளை எல்லாம் செய்து தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து இங்கே கூட நம்முடைய இவர் பேசினார், நம்முடைய கடைசி பேச்சுக்காரர் தாமோதரம் எல்லாம் ஃபுல்லா சப்ஜெக்டே பேசினார். ஐ எம் வெரி ஹாப்பி. அவர் பரமிக்குளம் ஆழியார் சமாச்சாரம், அதில் இந்த பரமிக்குளம் ஆழியாரில் பல கால்வாய்க்கள் இதெல்லாம் உண்டு, நான் சொல்றேனே தப்பா நினைக்காதீங்க. நாங்க இருக்கும்போது தான் காட்டூர் கெனால முழுக்க ஸ்டடி பண்ணி கொண்டு போனோம். இங்கிருந்து அங்க 21 கிலோமீட்டர் போனோம். காட்டூர் கெனால மலையை குடைஞ்சி டேர்னல் அமைச்சு போறான். நான் அந்த டேர்னர்லயே ஜீப்ல போய் பார்த்தேன். ஒரு பாம்பு எவ்வளவு பெருசு நினைஞ்சுக்கிட்டு பாதி வழியை திரும்பி வரலாம் எடுக்க முடியாம சேர்ந்தேன். அந்த தண்ணி தான் திரும்ப எனக்கு கொண்டாந்து சேர்க்கிறோம். அது இன்னைக்கு உடைஞ்சி கீழே கொட்டுற தண்ணியே போயிட்டு இருக்கோம். எங்க இருக்கும்போது அதான் இருந்தது, நாங்க கட்டி முடிச்சோம். அதே போல இருக்கிற கால்வாய் எல்லாம் மொத்தம் அத்து போயிருக்கு இன்னைக்கு. அதையெல்லாம் செப்பனிடணும்னு கேட்டாரு. இது செப்பனிடத்துக்குன்னா பல கோடி ஆகும். உங்களுக்காக பேசுகிறேன், அவருக்காக தான் சேர்த்து பேசுறேன் முதலமைச்சர்ல நிறைய போயிருந்து கிடக்கும். அது ரெண்டாவது ஒன்று கேட்டார், தஞ்சாவூர்ல மட்டும் தூர் வர்றீங்களே எங்க ஏரியா வாரக்கூடாதா எங்க ஏரியான்னு. உங்க ஏரியாவும் வாரோம், இது மாதிரி பல இருக்கிற ஏரியாவுக்கும் இந்த ஆண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் தூர் வாருவதற்கு உங்க ஏரியாவுக்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். மூணாவது ஒன்று கேட்டார், இந்த இருக்கிறதுக்கே என்னால் தண்ணி கொடுக்க முடியல, எக்ஸ்டென்ஷன் ஏரியா கிட்ட கடன் படித்தார், இதுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும்னு. நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், எப்படின்னா உட்காந்துருக்கிற சக்கரபணி அவரும் ஒரு மாதமா என்ன தண்ணி எடுத்து தண்ணி எடுத்தார். ஆனால் அங்கே தண்ணி எடுத்தா மெடிக்கல் பழனிசாமி உயிரை வாங்கிடுவார். அதனால் நிலைமை நான் இன்னைக்கு 14ஆம் தேதி அங்கே 15ஆம் தேதி அந்த கான்ஃபரன்ஸ் விவசாய கான்ஃபரன்ஸுக்கு தான் நான் வரேன்னு இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு எதோ இந்த எலெக்ஷன் நடக்குதுன்னு நாங்கள் தள்ளி வச்சுட்டு 17ஆம் தேதி நான் ஈரோடு விவசாயிகளை மட்டும் சந்திக்கிறதா வச்சுருக்கேன். ஆகியனால அதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஏரியா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் முடியாது காரணம் அப்புறம் தப்ப முடியாது, பின்னாலே எப்போது பார்த்து பண்ணிக்கலாம். எட்டாவது முக்கியமாக ஒன்று கேட்டார், இந்த ஒரு மடை விட்டு உரை பாசறது இதுக்கு முன்னால் அப்படி இல்லை, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் தண்ணி வரும். அப்போ எல்லா இந்த பக்கம் பயந்து அந்த பக்கம் பயிரவாளிகள்லாம் போயிட்டு வந்த மாதிரி நிலைமை இருந்தது. அதை மாற்றணும்னு கேட்டாங்க. கலைஞர்கிட்ட வந்து சொன்னேன், கலைஞர் நீயே முடிவெடுக்க முடியாதியா ஒரு கமிட்டி போடுன்னு சொன்னார். மோகன கிருஷ்ணன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அது கொஞ்ச நாள் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் மடை விட்டு மடை கொடுக்கிற திட்டத்தை கலைஞர் அரசு தான், நான் அவர் தலைமையில் நான் செய்து முடித்தேன், இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதான் இப்போ இவர் கேட்குறாரு, அந்த மடை விட்டு மடம் 1000 ரூபாய் இருக்கு, அது 500 ஆக்கணும்னு கேட்டிருக்காரு. அதுவும் நல்ல திட்டம்தான். எனவே தாமோதரத்தை சொல்றேன், விரைவில் முதலமைச்சரை கலந்து கொண்டு
ஒரு கமிட்டி போட்டு அது பீசிபிளா என்பதை தெரிந்து நிச்சயம் என்னால் நான் உதவிகளை செய்வேன் என்ற உறுதியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து இந்த மணியம் சொன்னாரு, அந்த அவங்க ஊர் பக்கம் இந்த இதெல்லாம் பருவநிலை மாறுதல் கட்டுற இதுவெல்லாம் கட்டணும்னு வீடெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கட்டி கொடுத்த நீங்க கேட்டுக்கிட்டே நீங்க பேச போறீங்கன்னு எனக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளே தெரியும். அதனால எல்லாத்தையும் கேட்டேன், எல்லாம் கட்டி கொடுத்துறோம், மிச்சம் என்ன இருக்கோ அதை நானே வந்து அந்த பகுதியில் கட்டி தருகிறேன் என்ற உறுதியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அம்மா நம்முடைய விஜயதரணி அவர்கள் பேசினாங்க, முக்கியமாக நியாயமாக பார்த்தா இப்போ ரொம்ப ஆபத்தில் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தான். ஏன்னா ஒரு பெரிய மழை வந்து எல்லாத்தையும் அடிச்சிச்சு. அவங்களுக்கு குளம் கொட்டைய குளத்தை நம்பி தான் அங்கே வாழ்க்கையை ஓடுற இதை பண்ணி அதனால புத்தன் டேம்லேருந்து புறப்பட்டு இருக்கிற பட்டணங்காலும் சரி நாஜிலானாலும் சரி தோவாலானாலும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாம் இன்னைக்கு மண்மேடாயிருக்கு. எது கால்வாய் எதுவோ எங்களுக்கு முடியல. ஆகையினால அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. சில கால்வாய்கள் வந்து அது மேலே ரோடு போட்டிருப்போம், அதுவும் இல்லாமல் போயிட்டு இப்போ. ஆகையினால் இது முழுக்க செய்யணும்னு நான் முதலமைச்சரிடத்தில் கேட்டிருக்கிறேன். விரைவில் அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து வரும் இல்லையா, வேறு யாரும் ஒன்றும் கேட்கல. இந்த நெய்யார் ப்ராப்ளங்குது, அது ரொம்ப நாள் ப்ராப்ளம். நான் கேட்டு கேட்டு பார்த்து விட்டுட்டேன். அப்போ நாயனாரெல்லாம் இருக்கும்போது கேட்டாங்க, அவங்க பணம் கேட்டாங்க. அப்போ நாங்கள் பணம் கொடுக்க முடியாது, அது மாதிரி வாங்க தேவையில்லை நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ கேஸ் வந்துடுச்சு உங்களுக்கு. நெய்யாற்றில் வந்து பொறுத்தவரையில் ஒரு வழக்கு 25ஆம் தேதி ஏப்ரல் 25ஆம் தேதி 25-26 தேதிகளில் உச்ச நீதிமன்றத்தில் நடக்க இருக்கு. நல்ல வக்கீல் வச்சு பார்த்து வாங்கி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. போதுமா விடுது விடுது. என்ன வந்து இன்னொன்று சொன்னார் அவர் கூட, இந்த என்எம்ஆர் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கான். 20 வருஷமாக கூலிக்கு வேலை செய்கிற மாதிரியே இருக்காங்க வேலை. இதுக்கு முன்னாலே அப்படி தான் இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் போன முறை ஆட்சி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு எல்லாரையும் பாதி பேரை அன்னைக்கு பர்மனென்ட் பண்ணி கொடுத்தாரு. அதோடு சரி, அதுக்கப்புறம் நீங்கள் 10 வருஷத்தில் அவங்கள ஒன்றுமே பண்ணலை. இப்போ மூடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களால் என்ன பண்ணுறது? ஆகையினால் இன்னைக்கு இருக்கிற நிலையில் அதை எங்களால் செய்ய முடியாத நிலைமை இருந்தாலும் போக்க போக முதலமைச்சர் அவர்கள் அதை ஒரே நேரத்தில் செய்ய முடியாவிட்டாலும் படிப்படியாக செய்யலாமா என்பதை அதுக்கு முன்னாலே தான் தெரிவிக்க வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். பிறகு இன்னொன்று சொன்னாங்க, இந்த ஏரிகளில் வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணியை கெடுக்கிறது விவசாயத்தை கெடுக்கிறது கருவேல மரம் தான். இதை வைக்கக்கூடாதுன்னு நான் முன்ன மந்திரி ஆக்கும் போதே சண்டை போட்டேன். அப்போ விவசாய மந்திரி வீரபாண்டி ஆறுமுகம் அவருக்கு ஜப்பான்காரன் ஒரு 500 கோடி கொடுத்தா மரம் வைங்கன்னு அதை விட்டா நட்டு விட்டுட்டார். எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அது தண்ணியும் கெட்டு போய் முள்ளு பிள்ளைகளும் வருது. விவசாயி ஈரக்காலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம் பார்த்தீங்கன்னா ரணமாகி ஆப்ரேஷனில் இருக்கான். ஆகையினால யார் யார் வேலை மரத்தை வெட்டு நிர்வாகம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பரிசு கூட கொடுக்கலாம். ஆகையினால இந்த வேலை மரங்களை அகற்றுவதில் ஆங்காங்கு அவன் ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் அகற்றுவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, இந்த மண் எடுப்பது விவசாயத்தை பற்றி சொன்னார்கள் தலைவர்கள். ஏற்கனவே அவர் உத்தரவு போட்டிருக்கார், கொடுக்க சொல்லியிருக்கார். சில கலெக்டர்கள் எனக்கு கூட அப்படிதான் வந்து நான் சொல்றது கேளுங்க. நாங்கள் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னே தான் உத்தரவு போட்டு கொடுத்துருக்காரு. அன்னைக்கு பேசி கொடுக்குற கலெக்டர் கான்ஃபரன்ஸில் கூட பேசியிருக்கோம். எனவே நீங்களே சொல்கிறது முதலமைச்சருக்கு விரைவில் அவருக்கு வேண்டிய மண் விவசாயத்துக்கு எடுப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை செய்யப்படும் என்பதை நான் செக் செங்கல் ஓடு செங்கல் ஓடு செய்யக்கூடிய தொழிலுக்கும் இப்போ சங்கடப்படுத்தாங்க. அதான் விவசாய செங்கலுக்கு தான் முதல்ல இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அறிக்கையிலே எலெக்ஷனே சொன்னார், செங்கல் சூழலைக்கு மண் எடுக்கிறதில்ல ரொம்ப நாள் இருக்காங்க, அதனால் கல் 15 ரூபாய்க்கு மேலே விற்குதுன்னு சொன்னார். அதாவது இப்ப போட்டிருக்க ஜீவோல மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல மண் எடுக்க கூடாது. காக்கா இருக்கு, அந்த காக்கா காக்கா பகுதி நாக்காவோ காக்காவோ ஒண்ணு இருக்குது, அந்த பாரஸ்ட் இருக்கு, அது எடுக்கக்கூடாதுன்றா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அதுல அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட். அந்த பகுதியில இருக்கும் தலவாய் சுந்தரம் மாண்புமிகு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் தலவாய் சுந்தரம்
மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, இது சம்பந்தமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களும் ஜீவோ போட்டார்கள். நீங்கள் நீர்வளத்துறை பாசனத்துறை அமைச்சராக ஜீவோலே ஒரு அமெண்ட்மெண்ட் வேண்டும் என்று சொன்னீர்கள். அந்த அமெண்ட்மெண்டும் போட்டாச்சு, ஆனா மண்ணு தான் எடுக்க முடியல எங்களால. ஆக இது என்னன்னா, இது சம்பந்தமா ஏற்கனவே நான் சபாநாயகரிடம் ஒரு அவசர லைன் பூரா அப்படிதான் பேசுவீங்க. எங்க நான் லைன் இல்ல, மன்னிக்கிறோம், சவுத்துல இது ஒரு குடிசை தொழில், செங்கச்சூழல் குடிசை தொழில், ஆர்வாயமலி, மருங்கூர், ராதாபுரம் தொகுதி, கன்னியாகுமரி தொகுதி. மற்றும் இப்ப இல்ல, தேர்தலுக்கு முன்னாலே எங்க தலைவர் சொல்லிட்டாரு இது தரப்படும். ஆகையினால் இன்றைக்கு இப்பொழுது நான் முதலமைச்சரை அனுமதியோடு நான் சொல்றேன், நிச்சயமா உடனடியாக அந்த மண்ணை விவசாயிகளுக்கும் சூளைக்காரர்களுக்கும் தரப்படும் என்ற உறுதியை தெரிவிச்சுக்கிறேன். தோட்ட பயிர் வந்து பயிரிடுறதுக்கு கொஞ்சமாவது ரெண்டு லோடு மண்ணாவது கொட்டி அது மேல மண்ணு வச்சாதான் மரங்கள் புடைக்கும். தோட்ட பயிர் வைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, முல்லை பெரியார் விவகாரத்தை அந்த சூப்பர்வைசர் கமிட்டிக்கு பவர் விடலாமான்னு இன்னைக்கு எல்லா பத்திரிகையில வந்திருக்கு. நான் சொல்லிடுறேன் சார், யாருமே அதை பத்தி நீயாவது தலைவாய் நீ பேசியிருக்கலாம், உனக்கு டைம் கொடுக்கல, உட்கார பரவாயில்ல. இப்ப நான் சொல்றேன், சரி நான் சொல்லிடுறேன். எனவே எல்லாரும் உட்காருங்க, அவங்க பேசி முடிச்சிடலாம், பேசி பிடிக்கிட்டு உட்காருங்க, பேசி முடிச்சிடலாம், பேசி முடிச்சிட்டு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் 7/5/2004 என்று அளித்த தீர்ப்பில் முல்லை பெரியார் அணைக்கு சூப்பர்வைசர் கமிட்டி அமைக்க ஆணையிட்டது. அன்று முதல் இந்த கமிட்டி நடைமுறையில் உள்ளது. இந்த கமிட்டியில் சென்ட்ரல் வார்ட் கமிஷன் சேர்மேன் சிஇ ஏசிஎஸ் டிஎன் ஏசிஎஸ் கரலா ஆகியோர் உறுப்பினர்கள். இந்த கமிட்டியின் வேலை அணை பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது. இந்த கமிட்டி தெரிவித்த சில வேலைகளை செய்வதற்கு கேரள அரசு தடையாக இருக்கிறது. இந்த கமிட்டிக்கு கூடுதல் அதிகாரம் கொடுப்பது சரியா என்ற கோரிக்கை உச்சமன்ற நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 5/4/2022 அன்று சென்ட்ரல் வார்ட் கமிஷன் ஒரு அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் ரெண்டு தொழில்நுட்ப வல்லுநர்கள், கேரளா ஒன்று தமிழ்நாடு ஒன்று, போடலாம் என்றும் இந்த குழு அளிக்கும் பணிகளை செய்வதை உறுதிப்படுத்த அந்த மாநில தலைமைச் செயலாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் யோசனை செய்து பதில் சொல்ல வேண்டும். எனவே இன்றைக்கு இது குறித்து மாண்புமிகு முதல்வர்களிடத்தையும் மூத்த வழக்கறிஞர்களிடம் பேசி இதுக்கான முடிவுகளை தெரிவிக்கப்படும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் நீங்கள் கோரிக்கை எல்லாம் எடுத்துக்கிறேன், எல்லா கோரிக்கைகளையும் நான் பரிசீலித்து நீங்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை எல்லாம் உண்மையான தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே நீங்கள் கொடுத்த தீர்மானங்களை அறிவிப்பு இருக்கு, அறிவிப்பு மாண்புமிகு கலைஞர் அவர்களின் நல்லாசியுடனும் மாண்புமிகு முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலாலும் சென்னை மாநகரத்தில் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அடையாறு மற்றும் கொசத்தலையாறு உப வடிகால் நிலங்களில் போரூர், புழல், செம்பரமாக்கம், வெள்ளிவயல், மணலிபுதூர் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நிரந்தரமாக தடுக்க 8 வெள்ள தணிப்பு பணிகள் முதற்கட்டமாக ₹250 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை நகரில் செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் கோவளம் உபவழி நிலத்தில் செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், தாம்பரம், சோழிங்கநல்லூர் மற்றும் ஆலந்தூர் பகுதிகளில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நிரந்தரமாக தடுக்க 4 வெள்ள தடுப்பு பணிகள் 2 கட்டமாக ₹184 கோடியே 22 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தலைப்பு செய்தி மட்டும் தானோ இல்ல சேர்த்து வச்சு? ஆமா, இது தலைப்பு தான்,
நீளமா பிடிக்கும். இதை கூட சேர்த்து பற்றி சொல்லுமா? திருச்சி மண்டலத்தில் காவிரி முறைப்பாசன பகுதியில் பருவமழைக்கு முன்பாக செயல்பட்டு வரும் சிறப்பு தூர்வாரும் பணிகள் போலவே கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மண்டலங்களில் உள்ள ஆற்று பகுதிகளில் சிறப்பு தூர்வாரும் பணிகளை ₹6 கோடி மதிப்பு வழங்கியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சிவகங்கை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 50 சிறு பாசன கண்மாய்களை குறு பாசன கண்மாய்களை தரப்படுத்தும் மற்றும் புறநிப்பு பணிகள் ₹33.43 கோடி மதிப்பில் செய்யப்படுகிறது. ஒன்றை நான் இங்க சொல்லிடுறேன், இதுவரை லெக் ஜமீன் ஏரிகள் ஒரு 50 இருக்குது, இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது. அந்த 50 ஏரிகளையும் இந்த ஆண்டு முதல்வர்கள் எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள், லெக் ஜமீன் ஏரிகள். அடுத்து 10 மாவட்டங்களில் 200 கண்மாய்கள் பிரதமரின் வேளாண்மை நீர்ப்பாசன திட்டத்தில் செப்பனிடுதல் புதுப்பித்தல் மற்றும் புறநிப்பு செய்தல் தலைப்பில் பணிகள் ₹200 கோடியே 22 லட்சம் மதிப்பீட்டில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்படும். கோதையாறு, கொள்ளிடம், வெண்ணாறு மற்றும் பரமிகுளம் ஆழியார் வடிநிலை பாசன கட்டமைப்புகளை ஒருங்கிணைந்த முறையில் மறுசீரமைப்பு செய்ய வெளிப்புற நிதி உதவி பெற ஏதுவாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை ₹31.17 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். செயற்கை நுண்ணறிவு மற்றும் துணைக்கோள் உதவியுடன் சென்னை நகரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை கண்காணிக்கவும் மற்றும் நீரின் தன்மையை ஆராயவும் முன்னோடி திட்டமாக ஒரு செயலி உருவாக்கும் பணி ₹5.50 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகரத்துக்கு கூடுதல் நீர் வழங்குதல், வெள்ள தணிப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள முன்னோடி திட்டத்துக்கு விரிவான திட்ட மதிப்புகள் தயாரிக்கும் பணியை ₹5.12 கோடி மேற்கொள்ளப்படும். டென்மார்க் நாட்டில் நவீன தொழில்நுட்பமான TTM பயன்படுத்தி நிலத்தடி நீர் இருப்பதை கண்டறியவும் விரிவான மேப்பிங் தயாரிக்கவும் சோதனை அடிப்படையிலான ஒரு திட்டம் முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும். நீரின் தரத்தை நீர் நிலைகளிலேயே கண்காணிக்க ஏதுவாக 400 நீர் தன்மை ஆய்வு உபகரணங்களை தொகுப்புகள் ₹1.40 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 11 தேனி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பாசன கட்டுமானங்களை பராமரிப்பை மேம்படுத்தும் வகையில் தென்னை நார்பாய் மற்றும் புவி செயற்கை இலை போன்ற மாற்று கட்டுமான பொருள்களை பயன்படுத்தி 2 முன்னோடி திட்டங்களை செய்ய ₹3.30 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 12 கோயம்புத்தூர் மாநகராட்சியில் உக்கடம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கிடைக்கும் தூய்மைப்படுத்தப்பட்ட நீரை கொண்டு அருகிலுள்ள சூலூர் மதுக்கரை போன்ற கிராமங்களுக்கு பாசன வசதி செய்யும் திட்டத்துக்கு விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிக்கும் பொருட்டு ஆய்வுப் பணிகள் செய்ய 27,50,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். கோயம்புத்தூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் 3 இடங்களில் சிறிய ஆறுகள் மற்றும் ஓடைகள் குறுக்கே பாலங்கள் அமைக்கும் பணியை ₹6 கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும். கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 4 புதிய நீர்த்தேக்கங்கள் அமைக்க முன்னோடி பணிகளான சுற்றுச்சூழல் தக்க ஆய்வு மற்றும் விரிவான திட்ட பணி மதிப்பீடுகள் தயாரிக்கும் பணிகள் ₹9.50 கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும். திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளைவட்டம் கஸ்தூரி ரங்கன் பகுதி 11 கிராமத்தில் புதிய குளம் அமைக்கும் பணி ₹5 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 16 திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தலா ஒரு புதிய வெள்ளீர் கால்வாய் அமைக்கும் திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு மற்றும் விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிக்கும் பணி ₹1.60 கோடி மதிப்பீட்டிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாயிலிருந்து புதிய வழங்கு கால்வாய் வெட்டி கோச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை வட்டாரங்களில் உள்ள 33 ஏரிகளுக்கு நீர் வழங்கும் திட்டம் பணி ₹84.92 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 இடங்களில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் பொருட்டு கடைமடை கட்டமைப்புகளை உருவாக்கும் பணி ₹35 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் 4 இடங்களில் ஆற்றின் இயல்பான படுகை மட்டத்தினை நிலைநிறுத்தும் பொருட்டு
பொருட்டு படுக்கை அணைகள் அமைக்கும் பணி ரூபாய் 27,40,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். காஞ்சிபுரம், சிவகங்கை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 5 இடங்களில் புதிய அணைக்கட்டுகள் அமைக்கும் பணி சுமாய் 84,30,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 20, தென்காசி, திருவள்ளூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 3 புதிய நீரொழிகள் அமைக்கும் பணி ரூபாய் 15,60,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் 3 இடங்களில் நிலத்தடி நீர் செறிவினை அதிகரிக்கும் பொருட்டு தரை கீழ் தடுப்பணைகள் அமைக்கும் பணி ரூபாய் 88,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 22, 8 மாவட்டங்களில் 15 இடங்களில் பாசன கட்டுமானங்களை புனரமைக்கும் பணி செய்ய பணிகள் ரூபாய் 251,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ள இடர்பாடுகளை களையும் வண்ணம் மருதூர், மேலக்கால் மற்றும் கடம்பாக்குளம் உபரி நீர் போக்கி வழிநோடி கால்வாய் ஆகியவற்றின் சீரமைப்பு பணிகள் ரூபாய் 37,20,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 24, 8 மாவட்டங்களில் 10 இடங்களில் புதிய தடுப்பணைகள் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 70,95,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 25, கன்னியாகுமரி மாவட்டம் திருவெட்டாறு மற்றும் விளவங்கோடு வட்டங்களில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நிரந்தர வெள்ள தடுப்பு பணிகள் செய்ய 70,00,000,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இவைகள் தலைப்புச் செய்திகளை வாசித்திருக்கிறேன். விரிவான செய்திகள் உள்ளே இருக்கும், படித்து தெரிந்து கொள்ளுங்கள். யாராவது விட்டு போனால் அவைகள் எல்லாம் இடையிடையே கவனித்துக் கொள்ளப்படும். நன்றி, வணக்கம்.